அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நேற்று அண்ணன் முழு போதையில் பேட்டி கொடுத்தத பார்த்தீங்களா? நைட்டு அடித்த சரக்கு இல்லை, காலையில் அடிச்சிருக்கார் சரக்கு. மனோஜ் தம்பி பேசுகிறது அவருக்கு குடி பழக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நைட்டு அடித்தா அதாவது விடிய விடிய உட்காந்துக்கிட்டு விடிய விடிய அடித்தோம்னா அது காலையில் வந்த போதை இருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. நைட்டு அடிச்சுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சா போதை இருக்காது. இவர் காலையிலே அடிச்சிருக்கார். அடி மீடியா வரத்துக்கு லேட்டாகவும் ஒரு பக்கம் போடுவோன்னு ரெண்டு பக்கம் பக்கம் போட்டிருக்காரு. அவனே மீடியா வந்தது எப்படி பூசி மொழி பேசி சமாளிக்கிறார். இருந்தாலும் அவர் முகத்தை காட்டி கொடுக்குது. அவர் பேச்சு உளரல, அவர் போதையில் இருக்காருங்கிறத நல்லா காட்டி கொடுக்குது. சிவனனே, நான் சரக்கே அடிக்க மாட்டேன். சரக்கு சாராக்கடை திறக்கிறது குற்றம், ஸ்டாலின் மேலே குற்றம் சொன்னீங்களே. சாரை மதுக்கடை ஒழிக்காத ஸ்டாலின் சொல்லி எடுத்து பேசுனீங்க. அப்புறம் என் வயக்காட்டுக்கு வரவங்களுக்கு நான் ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தா தான் வேலைக்கு வராரு சொன்னீங்க. இப்போ போதையிலேயே உணர்றீங்க. இங்கெல்லாம் என்னென்ன தகுதி இருக்குது? மதுவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? குடிங்கண்ணே, அது உங்கள் பர்சனல் சொந்த விஷயம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடாது. அம்பேத்கர் சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அம்பேத்கர் சொன்ன தகுதி அந்த அவர் சொன்னார், நான் குடிக்க மாட்டேன், பிறர் மனைவியை நேசிக்க மாட்டேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், ஆனால் நான் தாழ்த்தப்பட்டேன் சமூகத்தில், எல்லா தப்பும் செய்கிறான், அடுத்தவ மனையை பார்க்குறான், அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுறான், எல்லா தப்பும் பண்ணுறான், அவன் ஜாதியில் உயர்ந்தவன். இது எப்படி நான் ஏற்றுக்க முடியணும்? அதுலேருந்து அண்ணன் அம்பேத்கர் சொன்ன டைலாகை நீ சொல்லி அப்படியே இப்போ காப்பி அடித்து பேசாதனே, வெக்கமாலே. போதையில் வளர்ற உன் தம்பிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க உன் தம்பிங்களுக்கு, இதெல்லாம் வெக்கமாக இருக்குமே. தம்பி பீஸ் ஆகிட்டியே, உன் தம்பிங்களும் டம்மி பீஸ் ஆகிட்டாங்க. இனிமேல் உங்கள் நாம் தமிழர் கட்சியில் தம்பிக்கு இருந்தாங்கன்னா அவங்களும் டம்மி பீஸ். அது மட்டும் இல்லை, நீ வீடியோவில் என்னென்ன சொன்னேன், என் இனத்தவர்கள் ரெண்டு பேருமே என்னுடைய இனம், என் இனம் என் இனங்கிறேன். அப்போ சாதி மறுப்பு பேசுகிற நீ எவ்வளோ சாதி வெறியாக இருக்குங்கிறது இந்த வீடியோவில் தெரியுது. திருமால அவளுக்கு என்ன சொல்கிறாரு, நான் பறையன், அதனால் பறையர்களால் பறையுங்கிற உணர்வோடு என் கூட என் கட்சியில் சேராதிங்க. நான் பறையங்கிறதுனால நான் பறையன் சேருவோன்ற அந்த சாதி உணர்வோடு சேராதிங்க. சாதி மறுப்பாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்ட கொள்கை உள்ளவர் சொல்லி வந்தால் பொதுவாக வந்தீங்கன்னா அது இந்த கட்சி நிலைக்கும். சாதிங்கிற இதில் சேர்ந்தீங்கன்னா நிலைக்காது, டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஆகிடுன்னு சொல்லி திருமாவளவனே தெள்ள தெளிவாக சாதிவெறி அற்ற ஒரு நபர், சாதிவெறி இல்லாத ஒரு நபர் இந்த ஒரு வா இந்த இதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்து இந்நாள் வரைக்கும் கொள்கை மாறாத ஒரே குணமுடையவர் என் அண்ணன் திருமாலவன். திருமாலவன் திருமா அப்படின்னா அரசன், அரசன் ஆளக்கூடியவன் அப்படிங்கிறது தான் அந்த பேர், கம்பீரமான பேர். அதுக்கேற்ற ஒரு செயல், அவர் நிறம் மாறாதவர், குணம் மாறாதவர், கொள்கையில் உறுதி உள்ளவர், நேர்மை உள்ளவர் என் அண்ணன் திருமாவளவன். திருமாவளவன் வந்து நேர்மை உள்ளவர், அவர் அவரோட கொள்கை நிலைக்கும் நீடிக்கும் தமிழ்நாட்டில் உயரும். அப்படியே அவரும் அண்ணன் அவரை புகழ்கிறேன். உன்னை யாராவது இந்த மாதிரி புகழ்கிறாங்களா? புகழ முடியுமா? புகழ்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம், உங்களை சொல்ல முடியுமா? சிவனண்ணே, என் இனங்கிறீங்க, உன் இனம், உன் இனத்தை வச்சு நீ ஓட்டு ஜெயிச்சு, ஏற்கனவே நீ உனக்கு ஏற்கனவே ஓட்டெலாம் பிரிஞ்சிருச்சு. எத்தனை தம்பிங்கெல்லாம் திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க, மற்ற இதர கட்சிகளில் வந்து சேர்ந்துட்டாங்க. உனக்கு இனிமேல் நீ அவ்வளோதான் டம்மி பேசு. உன் கட்சியில் இருக்கிறவன் தம்பிங்களும் முன்னாடி இளைஞர்களாக நின்னாங்க, இப்போங்களாம் உன் வயசுக்கு தாண்டி கெல்டுகளாக நிற்கிது. இதுலேருந்தே தெரியுது நீ டம்மி பேசுன, டம்மி பேசுனே, எதுக்குமே உதவாத ஒரு டம்மி பேசு. என் சொந்தக்காரங்க கூட ரெண்டு பேர் அதில் இருக்காங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன மண்டைக்குள்ளே களிமண் தான் வச்சுருக்காங்களா, இல்லை மசாலா வச்சுருக்காங்களா, மூளையே செயல்படாதா அப்படின்லாம் யோசித்து பார்த்தோம்னா இதாக இருக்குது. குடிக்கிறது குடிக்காது அவங்கவுங்க சொந்த தீர்மானம். குடிக்கிறவங்க உரம் கெட்டவங்க கிடையாது, குடிக்காதவங்க உரம் நல்லவனும் கிடையாது. அதில் பல பேர் இருப்பாங்க, இதுலேயும் பல பேர் இருப்பாங்க, மாறி மாறி இருப்பாங்க. குடிக்காதவன் கெட்டவனாகவும் இருப்பான், அயோக்கியனாகவும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். ஆனால் குடிக்கிறவன் எல்லாருமே கெட்டவனும் கிடையாது, எல்லாரும் குடிக்கிறவன் பூரா நல்லவனும் கிடையாது. ஆனால் அது உங்கள் சொந்த தீர்மானம். நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ.
நீ குடிக்கிற ஆள் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற, நீ சரியான இருக்கு, நீ வந்து குடி குடிக்காமல் போ, நீ குடிக்க மாட்டேன்னு எதுக்கு வீடியோ போட்டேன், எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் தம்பிங்களா? தம்பி கூட இருக்கிற கொஞ்சம் தம்பிங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்கள் அண்ணன் செய்கிறது சரியா? முட்டு கொடு, இதுக்கும் முட்டு கொடுப்பீங்களா? போதையில் பேசுகிறாரு, எதுக்கும் முட்டு கொடுப்பீங்களா? முட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை விட அயோக்கிய உலகத்தில் எவனுமே கிடையாது.